ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஸ்ரஃப் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு புதுமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஒரு அருமையான, அதுவும் ஜவ்வரிசியை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான அல்வா, ஜவ்வரிசி அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் ஜவ்வரிசியை வந்து ஒரு கப் தண்ணியில் வந்து ஒரு 8 மணி நேரம் போல் நல்லா வந்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள், ஜவ்வரிசியெலாம் நல்லா ஊறிடுச்சு. அடுத்ததான் நம்ம அல்வா பண்ண ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதும் அதில் வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிவிட்டு இந்த கீ நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். இப்போ இதில் வந்து நம்ம வந்து முந்திரியை வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து நான் கொஞ்சமாக வந்து முந்திரியை வந்து உடச்சி போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நல்லா வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணி இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், முந்திரிலாம் நல்லாவே வந்து கலர் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கலாம். இப்போது அதே பேனில் வந்து நான் வந்து 1 கப் அளவுக்கு வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த தண்ணியில் வந்து நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை வந்து நான் சேர்த்துக்கிறேன். 1 கப் ஜவ்வரிசிக்கு 1/4 கப் போல் சுகர் ஆட் பண்ணால் போதும். உங்களுக்கு கூட கொஞ்சம் ஸ்வீட்டு தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய விருப்பம். ஸோ இப்போ இந்த தண்ணியில் வந்து நல்லா இந்த சுகர்லாம் வந்து கரையிற அளவுக்கு நம்ம வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோன்னே நல்லா வந்து இப்போ அந்த தண்ணிலாம் பாருங்கள் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இந்த டயத்தில் நம்ம ஊற வச்சிருந்தோம்ல ஜவ்வரிசி, அதை வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒருத்தர நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த தண்ணியில் வந்து ஜவ்வரிசி வந்து நல்லா வந்து வெந்து வரணும். ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா கொதிச்சு ரொம்பவே வந்து திக்காகிட்டு வருது. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா திக்காகிட்டு வருதுன்னு, பார்க்கவே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட திக்காகணும். அது வரைக்கும் நல்லா வச்சு நம்ம கை விடாமல் கலரிக்கிட்டே இருக்கலாம். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி அல்வா ரொம்ப சூப்பராக நல்லா திக்காகிட்டு வருது. இப்போ வந்து நம்ம வறுத்து வச்ச முந்திரியை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே அவ்வளோ ஒரு வாசமாக சூப்பராக இருக்குது பார்க்கவே. இதை நல்லா நம்ம வந்து மறுபடியும் நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா வந்து திக்காக வர வரைக்கும். இது வந்து இப்போ கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா அது ரொம்ப நல்லாவே வந்து கெட்டியாகிடும். இருக்க இருக்க வந்து நல்லா வந்து கெட்டியாகும். ஸோ இப்போ பாருங்கள், அல்வா வந்து ரொம்பவே சூப்பராக அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம மாற்றிக்கலாம். பாருங்க எவ்வளோ ஆவி பறக்க பறக்க கலர்ஃபுல்லான டேஸ்டியான ஜவ்வரிசி அல்வா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ரிஸ்ரஃப் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.